Hakuna Matata. Hakuna Matata? Yeah, it's our motto. Hi, hello guys. Welcome to Beautiful Vlogs. In this video, we will talk about a cooking vlog. In this video, we will make a rocket stove. We will make a stove with the stove. Here we go. If you see, we have 4 pieces of leg piece. 1 kg. This is 4 hours of marinated chicken. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா பாத்தீங்கன்னா மசாலா ஃபுல்லா போச்சு. நான் குக்கிங் பண்றேன், அதை இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. காய்ஸ் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற மசாலாவை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அடுத்து ஆஃப் லெமன் போட்டிருக்கோம். அடுத்து இதுல தந்தூரி மசாலா போட்டிருக்கோம். கர்டு, ஒரு பேக்கெட் கர்டு போட்டு 4 ஹவர்ஸ் ஊற வச்ச சிக்கன் இது. கேஷ், நம்ம ராக்கெட் ஸ்டோவ் ரெடி ஆல்மோஸ்ட். இப்போ போய் பற்ற வச்சுட்டா நம்ம குக்கிங் பண்ணலாம். வாங்க போகலாம். கேஷ் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம ராக்கெட் ஸ்டோவ். இதில் தான் நம்ம இன்றைக்கி தந்தூரி சிக்கன் பண்ண போகிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் லெக் ரெடி. வாங்க நம்ம தந்தூரி எல்லாம் அழகாக மேரினேட் பண்ண சிக்கன். காய்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம தந்தூரி ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த டைம் நம்ம கீ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கீ தேய்க்கிறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இது சிலிக்கான், பயப்பட வேணாம். ஆனால் எனக்கு தூரமாக இருக்குது. கிட்ஸ் கிட்ட வச்சுக்காதீங்க. பதத்தம் இருக்கு. இது சிலிக்கான் ப்ரஷ், ஸோ இது எரியாது. இதனால் பண்ணுறதுனால சிக்கனுக்கு எந்த நம்ம அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பக்கம் சூப்பராக வந்துருக்கு, பார்க்கவே ஜூஸியாக இருக்கு. ஓ நல்லா இருக்காங்க, கிறிஸ்பியாக ஜூஸியாக. நான் ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன். இதை நான் எப்படி சமைச்சேன் இல்லை காய்ஸ் பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு குக்கிங் இந்த ராக்கெட் ஸ்டவ்வில். இதோட அவுட்புட் எப்படி வரும்னு நான் குக் பண்ணுறதுக்கு முன்னாடி பயந்துட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஜூஸியாக. மேலேயே பார்த்தீங்கன்னா ஃபேட்டு ஆயில், அந்த சிக்கன் மேலே இருந்த ஃபேட் ஆயிலெலாம் நல்லா சூப்பராக வந்துருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஃபயர் அப்படியே மேலே வருது. ஆமாம், ஜூஸியாக தரமான சம்பவம் இன்றைக்கி காய்ஸ். நம்ம இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் ஃபார்மில் ராக்கெட் ஸ்டவ் வச்சு குக் பண்ணுறோம். இன்றைக்கின்னு பார்த்து மழை பெய்யுது, நேச்சருக்கே நம்ம சமைக்கிறது பிடிக்கும். இதுக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ தான் மழை நின்று பாருங்க. அப்படியே அந்த ஃபேட், அப்படியே ஆயிலாக அடக்கட்ட ஆயில் அப்படியே எச்சி ஊறுதுங்க மக்களே. எப்போ எடுப்போம், எனக்கு பசிக்கவே ஆரம்பிச்சிருச்சு. கண்ணெல்லாம் வச்சிடாதீங்க நான் பாவம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் 5 to 10 மினிட்ஸில் நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். அதோட மழையும் நின்றுச்சு. நான் இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், என்ன டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறேன் உங்ககிட்ட. காய்ஸ் இதில் என்ன ஒரு ஹைலைட்டடாக விஷயம்னா, நம்ம வளர்க்குற கோழிங்களே அதுங்களே வந்து பார்த்துட்டு போகுது. நம்ம கால் மாதிரியே இருக்குது, நம்ம ஆளுங்களை மாதிரியே இருக்குது, ஆனால் நம்ம காலம் இங்கே தானே இருக்குது அப்படின்னு 2-3 கோழி வந்து பார்த்துட்டு தான் போகும். வாத்தங்களும் வருதுதான் பாருங்க. நல்லா இருக்கா சிக்கன்? உங்க சார்பாக நானே சாப்பிட்டுருவேன். கமெண்ட்ல இது பார்க்க எப்படி இருக்கு, ஜூஸியா நல்லா இருக்கா அப்படின்றத சொல்லுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இது எங்களோட தேக்கு மரம். இது நான் தான் வச்சேன் க்ரீன் டே அன்னைக்கு. இவ்வளோ தான் இருந்துச்சு. திரியப்பன்னு பார்த்தா என்னோட ஹைட்டாக இருக்குது.
என்னோட சின்னதான் வயசு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும். இதை நான் முழுசாக பார்க்கணுனால 2-3 சேர் வச்சு பார்க்கணும் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு ஃபிட் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா. கைஸ் இது வந்து ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துட்டு போகலாம் வாங்க. காய்ஸ் நம்ம சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. அதை தொட்டுக்கிறதுக்கு பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு. மயனோஸும் இருக்கு. வாங்க நம்ம சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஜூஸியாக இருக்கு. சென்டரில் வச்சு அப்படியே ரோல் பண்ணி மயனோஸில் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இதை சாப்பிட்றது அப்படியே சொர்க்கம் மாதிரிங்க. அடிச்சுக்கவே முடியாது. ஒரே வா பார்த்தீங்கன்னா சரி சூப்பராக இருக்கு பாருங்க. சிக்கன் அப்படியே கிறிஸ்பியாக சரியா இருங்க.